இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் அரசுக்கு வருமானமே மது விற்பனையாளர்கள் தான் அதிகமான வருமானம் வருதுங்கிற ஒரு கருத்து பொது கருத்தாகவே இருந்துட்டுருக்கு. இது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இல்லை அரசுகள் எந்த அரசு மாறினாலுமே சரி, இந்த ஒரு கருத்து பொதுவாக இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த கருத்து உண்மையாகும்படி ஆர்பிஐயில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, 2021லேருந்து 2022 ஆண்டில் எந்தெந்த மாநிலங்களில் அதிகப்படியான மது விற்பனை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 2021லேருந்து 2022 ஆண்டுக்கான ஒரு ஒரு மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிதி கஜானாங்கிறது மது விற்பனையினால் வந்திருக்கக்கூடிய அந்த கலால் வரினால தான் அதிகமாக வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது இந்த டாப் 10 லிஸ்ட்டில் எந்தெந்த மாநிலங்கள் இருக்குது, எத்தனை சதவீதம் மது விற்பனை ஆகியிருக்குங்கிறத பார்க்கலாம். மது விற்பனையினால் வந்திருக்கக்கூடிய அந்த வரி ஷேர் பங்கு அப்படிங்கிறது முதல் இடத்தை பிடிச்சிருக்க, அதிக பங்கு கிடச்சிருக்கக்கூடிய முதல் மாநிலம் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி. இதில் 34% இந்த வரி பங்குங்கிறது வந்திருக்கு. அடுத்த இடத்துல இருக்கிறது உத்தராகண்ட். உத்தராகண்டில் 23% ரெவென்யூ ஷேர் வந்திருக்கு. அதுக்கடுத்து மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது சிக்கிம். சிக்கிம்லேருந்தும் 23% ரெவென்யூ ஷேர், அதாவது இந்த கலால் வரிங்கிறது வந்திருக்கு. நாலாவது இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷில் வந்திருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ஷேர் அப்படிங்கிறது 22.6% இருந்திருக்கு. அஞ்சாவது இடத்துல கர்நாடகா, 22% ஷேர் வந்திருக்கு. ஆறாவது இடத்துல வெஸ்ட் பெங்கால், இதில் 21.1% டாக்ஸ் ரெவென்யூ வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல இருக்குது சட்டீஸ்கர், 20% எக்ஸசைஸ் டியூட்டி, அதாவது கலால் வலி மது விற்பனை மூலமாக வந்திருக்கு. அதுக்கடுத்த இடத்துல இருக்கிறது ஆந்திர பிரதேஷ், இதில் 19.7% கலால் வரி கிடச்சிருக்கு மது விற்பனையின் மூலமாக. அதுக்கு அடுத்த இடத்துல ஆந்திர பிரதேஷ்க்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் ஹிமாச்சல் பிரதேஷ், 19.5% வரி வந்திருக்கு. இந்த மாநிலங்கள் தவிர்த்து அடுத்தடுத்த இடங்களில் தெலுங்கானா 18.3%, பஞ்சாப் 16.3%, ராஜஸ்தான் 16.3%, மத்திய பிரதேஷ் 16.1% இந்த மது விற்பனைக்கான கலால் வரி லிஸ்டில் இடம்பெற்றிருக்கு. சரி, இதில் முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் 4 இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது பாண்டிச்சேரி, சிக்கிம், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், இந்த 4 மாநிலங்கள்லையும் ஒன்று அந்த ஸ்டேட்டில் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ பாஜக தான் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ இந்த 4 ஸ்டேட்டில் தான் இந்த மது விற்பனைக்கான எக்ஸசைஸ் டியூட்டிக்கான வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக கிடைச்சிருக்கு. அதே போல் இதில் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணும் அப்படின்னா, தமிழ்நாடு, அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அண்ட் கேரளா, இந்த 2 மாநிலங்களும் இடம்பெறவே இல்லைங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. ஆர்பிஐயோட ரிப்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், அதே 2021-2022 ஆண்டுக்கான நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேங்கிற ஒரு நிறுவனம் இன்னொரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 15 வயசுக்கும் அதிகமான நபர்கள் எவ்வளோ ஆல்கஹால் கன்சம் பண்ணுறாங்க, அதாவது குடிப்பழக்கம் எத்தனை பேருக்கு, எத்தனை சதவீத பேருக்கு மாநில வாரியாக இருக்குங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்லேயும் டாப் 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல் இடத்துல இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ் தான். இந்த மாநிலத்தில் 38.5% அதிகமானவங்க மது பழக்கத்துக்கு ஆளாகி இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. சிக்கிமில் 28.1% பேரும், தெலுங்கானாவில் 24.9% பேரும், கோவாவில் 20.9% பேரும் மது பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல 20.1%, சட்டீஸ்கர்ல 19.6%, திரிபுராவில் 19.6%, மணிப்பூரில் 18.5%, மேகாலயாவில் 16.6%, அசாமில் 16.2% பேரும் மது பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஓவராலாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மது பழக்கம் உடையவர்களுடைய ஆவரேஜ் பர்சன்டேஜ் 9.91% இருக்குது. இது தான் அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இதுலேயுமே தமிழ்நாடு இந்த லிஸ்ட்டு டாப் 10லேயோ இல்லை டாப் 15லேயோ வரவே இல்லை அப்படின்னா, ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது பழக்கம் உடையவர்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 12.27% தான் இருக்குது. ஸோ அதப்படி இப்போது இது 2021லேருந்து 2022 ரிப்போர்ட்டாக இருக்குது. இப்போது 2023 தீபாவளி அன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது விற்பனைங்கிறது தான் ஹையஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டிக்கல் படி, தீபாவளிக்கு முன்னாடி நாளான சனிக்கிழமை, அதாவது 11ஆம் தேதி, தமிழ்நாட்டில் மட்டும் 221 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆகியிருக்கிறதாகவும், மறுநாள் தீபாவளி அன்னைக்கு, அதாவது சண்டே அன்னைக்கு,
247 கோடி ரூபாய் வரைக்கும் மது விற்பனை ஆகியிருக்கிறதாகவும் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி அன்னைக்கு விற்பனையான இந்த 247 கோடி ரூபாயில் எந்தெந்த சிட்டிஸ்லாம் டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வழக்கம் போல் மதுரை தான் இந்த தடவையும் முதல் இடத்துல இருக்குது. 105 கோடி ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகியிருக்கிறதாகவும், அதுக்கு அடுத்த இடத்துல சென்னை இருக்குது. சென்னையில் 102 கோடி ரூபாய் வரைக்கும் மது விற்பனை ஆகியிருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த தீபாவளி 2 சனி ஞாயிறு இந்த 2 நாட்களே மதுரை அண்ட் சென்னை 2 நாட்கள் சேர்த்துமே 100 கோடி ரூபாய்க்கும் மேலே விற்பனை ஆகியிருக்கு. இப்போது இந்த 2 ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டோனாலும், மது பழக்கம் உடையவர்களுடைய பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டாக இருந்தாலும், மாநிலங்களுக்கு மது விற்பனையினால் எவ்வளோ வரி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டாலுமே, ஒவ்வொரு முறையும் எந்த அரசாங்கங்கள் மாறினாலும், மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, எல்லா அரசுகளுமே வந்து மது ஒழிப்பை கொண்டு வரணும்னு பேசிட்டு இருக்கக்கூடிய நிலையில், ஆனால் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் மது விற்பனையினால் வரக்கூடிய வரி தான் முக்கியமான ஒரு நிதியாகவே இருக்குதுங்கிறது ஒரு கவலைக்கிடமாக தான் இருக்குது.